ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தமிழோட ட்ரிப்பை பற்றி ஒரு சின்ன ரீகேப், அதாவது உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு. என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படி? லைட் போடுங்க பிள்ளைலாம், லைட் ஒன்று தான் இருக்கும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலே மேலே ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ஏன் உங்களுக்கு காட்டு தானே? நான் சின்ன இல்லை, அதில் வேண்டாம். ஸோ இங்கே ரெண்டு எங்கள் அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. ஓகே, அண்ட் ஹியர் ஒர்க்கிங் இஸ் கோயிங் ஆன். இங்கேயும் வந்து லேப்டாப் திறந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. மம்மிஸ் ஹியர். ஸோ இது ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, நான் வயிற்றுலேயே மறந்தப்போ, ஓ மை காட், ஆ நான் வந்து 7 மாதம் வயிற்றில் எங்கள் அம்மா வயிற்றில் இருந்திருக்கேன். அந்த இது இதுதான் அந்த காலத்து ஹீரோயின் எங்கள் அம்மா. ஆமாம், 15 வயசில் இதில் வந்து நான் உட்காந்துருக்கேன். எங்கே உட்காந்துருக்கேன்னு தெரியுதா? நான் வந்து இன்னும் உட்காந்துருக்கலாம். இதுதான் இந்த எண்டில் உட்காந்துருக்கலாம் ஃபோட்டோ பக்கத்தில், இதுதான் நான். ஆமாம். அதுக்கப்புறம் இது சாந்தி, அதுக்கப்புறம் திலீப். சார் திலீப் இல்லை, முத்து. திலீப் வந்து பிறக்கவே இல்லை, அவ்வளோதான். எல்லாம் அந்த காலத்து ஹீரோ ஹீரோயின்ஸ். எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் சித்தி. ஸோ திஸ் இஸ் த ஒன் ஐ ஆம் சிட்டிங் ஹியர். தெரியுதா? திஸ் இஸ் சுரேஷ் செல்லம். இந்த மூஞ்சி கண்ணெலாம் அப்படி இருக்கா? எஸ். ஸோ திஸ் இஸ் சித்திமகா. ஃபைன். ஸோ இன்றைக்கி மும்பை டு தமிழ்நாடு வந்து பைக்கில் வந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. என்னம்மா? ஓ சாரி, வண்டியில் வந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறேன். மோசஸ், ஓகே கிரேட். ஒன் பை ஒன். ஆ ஸோ இது வந்து என்னதுன்னா, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் யார்கிட்டையும் பேசலம்மா, நான் வந்து ஃபேஸ்புக் லைவில் போய்கிட்டிருக்கேன். ரைட்டா? ரெண்டு விஷயம் என்னென்ன சொல்லுங்கள். ஊருக்கு வரதுக்கு நான் ஃபுல் பிளானிங் பண்ணேன். அதுக்கு நிறைய தடவை ரெண்டு மூணு ட்ராவல் பண்ணி பார்த்தேன், அதெல்லாம் பண்ணி பார்த்தேன். வண்டியை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணேன். வண்டியில் எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, லாங் டிரைவ் போகிறோம், டயரு அது இது எல்லாமே. 3 நாள் ஃபுல்லாக வண்டி முன்னாடி ஒர்க் பண்ணேன், பிகாஸ் வி ஆர் லைங் கோயிங் ஃபார் அ லாங் டிரைவ். அந்த மாதிரி யா சந்தியாவை வந்து நாங்கள் ஊசூரில் பார்த்தோம். லாஸ்ட் மூமெண்ட்டில் சந்தியா மெசேஜ் இருந்துச்சு, இங்கே தான் இருக்கேன்னு. பார்த்தா 10 நிமிஷம், உடனே நாங்கள் வந்து சந்தியா பார்க்க போனோம். ஓகே, ஊசூரில் பியூட்டிஷியன்ஸ். ஏன்னா அசோக டவர் பக்கத்தில் இருந்தாங்க. ஓகே. ஸோ எகெயின் ஹாய் சந்தியா. அடுத்தால ஒவ்வொரு பிளான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். செமையாக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். வந்து ஒன்று வந்து என் மைண்ட் பிளாக்ஸ் வந்து உடச்சிச்சு. ஒரு மனுஷன் வந்து, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நிறைய பேர் வராங்க, பட் இவ்வளோ தூரம் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சந்தோஷம். இவ்வளோ தூரம் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு அந்த இருக்கணும். எனக்கு வந்து பாம்பே டு பூனா வந்து நான் எக்ஸ்பிரஸ் ஹைவேல போகணும். பட் எக்ஸ்பிரஸ் ஹைவே என்ன ஆகும் அப்படின்னா, பயங்கர ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். எங்கள் அம்மா வந்து நான் உட்கார்ல, எங்கள் அம்மா வந்து ஏய் நீ எக்ஸ்பிரஸ் ஹைவேல போகக்கூடாது எங்கள் அம்மா நிறைய சொன்னாங்க. எங்கள் அம்மா பேச்சனை கேட்கலையே, நான் வந்து பூனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல எங்கள் அம்மா பேச்சு கேட்காம நான் பூனா எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருந்தேன். 4 மணி நேரம் 80 நிமிஷம் என்ன சொல்லுவாங்க, 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும். வண்டி நிற்கவே கூடாது, மூணு போயிட்டே இருக்கும். எல்லாம் 120 மூ போவாங்க. ஸோ எனக்கு அந்த மைண்ட் பிளாக்ஸ் உடைக்கணும். ஒரு தடவை போயிட்டு வந்தேன். அப்புறம் அடிக்கடி போவேன். அப்போ அந்த டோல்காரன் சொல்லுவான், ஏய் நான் எங்களால் விட்டுருவேன், அவனுக்கு டோல் தரேன், நான் கொண்டா கொண்டா அப்படின்னு. நான் அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஸோ எகெயின் தேட் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இருந்துச்சு. திரும்ப வந்து தமிழ்நாடு வந்து காரில் போக முடியும், ஏன்னா கண்டிப்பாக அது பெரிய 2 ஸ்டேட்டை தாண்டி 24 ஹவர்ஸ் ட்ராவல். பைக் வந்து காரில் வந்து என்ன மாதிரி இடம் எப்படி இருக்கும் என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து வரணும்னு ஆசை. நம்ம எங்கே பாம்பேயில் இந்த காரை வச்சு சுற்றிட்டுருக்கோம், ஊர்லேயும் போயிட்டு இதே காரில் சுற்றின அவ்வளோ ஆளாக இருக்கும். அந்த விஷயம். ரெண்டாவது வந்துட்டு புரட்சி வந்து நம்ம நெட் மார்க்கெட்டிங் பற்றி அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ சின்ன சின்ன வீடு, சின்ன சின்ன கல்லி, எந்த ஊருக்கு எங்கேனாலும் போகலாம் வரலாம். எப்போ நம்மகிட்ட சொந்த வெஹிக்கிள் இருந்தால் மட்டும், இல்லைன்னா முடியாது. அதனால இது எது எல்லாமே யோசித்து நான் வந்து கார் எடுத்து கிளம்பிட்டேன். ஸோ எகெயின் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு ஷாக்கிங் என்னென்னா இருந்துச்சுன்னா, காலையில் கிளம்பி கார் எடுத்து வரோம், பெட்ரோல் பம்பில் வந்து ஆட்டோமேட்டிக் லாக்கு, தன்னால் லாக் ஆகிட்டு காரு, சாவி உள்ள இந்த கார் லாக் ஆகிட்டு.
அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஸ்வேதா? கார் லாக் ஆயிட்டு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு யாரை பார்த்து இதை சரி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பக்கத்தில் தேட ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து அங்கே ஒரு மெக்கானிக் இருக்காங்க, அந்த எய்த்தால அவங்கள்ட்ட கேட்டு மெக்கானிக்கை வர வச்சு அவங்க வந்து அவங்க திறந்து கொடுப்பாங்க, ஒரு இது வச்சு அவங்க திறந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கூலாக திறந்து சாவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டி ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ சாவி உள்ள மாட்டிட்டு ஐயோ ஐயோ சாவி போட்டு ஐயோ அதெல்லாம் கிடையாது. கூல் என்ன ஆச்சுப்போம் நெக்ஸ்ட்டு என்ன? ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ நான் திருநாட்டெலாம் பூச்சிருக்கேன், கிளம்பும்போது சாமி கும்பிடல பூஜை பண்ணல ஒன்றுமே, சும்மா காடை எடுத்து எங்கே அவங்க பக்கத்தில் கடைக்கு போகிற மாதிரி கிளம்பி வந்துட்டோம் சாமி அது இதெல்லாம் எடுத்துகிட்டு. பார்த்தா வண்டி லாக் ஆகிட்டு, அதனால தான் லாக் ஆகி அந்த டயர் கரண்டே போனோம். வணக்கம் தமிழ் மக்கள் சார், தேங்க்யூ கனகராஜ். அந்தளவு கிளம்பி வந்துட்டோம். ஸோ 15 நிமிஷத்தில் வந்தான், அவன் ஜாதி திறந்து கொடுத்தான். ஆரம்பமே இப்படியா அப்படின்னு உடனே கிளம்பி வந்துட்டோம். நேராக போயிட்டு நீங்களும் ஃபேஸ்புக்கில் பார்த்தா லைவ் பார்க்கலாம், பார்க்கணுமா உங்களுக்கு? இல்லை இது வரும் ஊரில் யார் வருது கேட்குறீங்க? அவங்களாம் டைப் பண்ணாங்க, நீங்களும் டைப் பண்ணுங்க. எங்கள் அம்மா ஃபேஸ்புக்கில் எல்லோரும் ஊடியில் எப்படி பேசுகிறேன்னு கேட்டுருக்கேன். ஸோ 1 பை 1 சொல்கிறேன், அந்த லாக் ஆச்சு. அதுக்கப்புறம் கிளம்பணும், அன்றைக்கி நைட்டில் தங்கிட்டு காலையில் எல்லோரும் 6 மணிக்கு, அதாவது தூக்கத்தை எடுக்கக்கூடாது, 3 மணி எழுந்து போகக்கூடாது, நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு எப்போ நமக்கு முடியுது அப்போ கிளம்பலாம்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் எல்லோரும் எப்பப்போ எழுந்திரிச்சோமோ அந்தெல்லாம் பேக்கிங் பண்ணிவிட்டு காணாததுக்கு ஸ்ரீராம் வந்து ரொம்ப பாராட்டுறோம். ஸ்ரீராம் வந்துட்டு லாப்ஸி வந்து சூப்பராக பண்ணி தராங்க. லாப்ஸின்னு என்ன, அரை கோதுமை உப்புமா சமையப்படுவாங்க ஸ்ரீராம். அவர் அவங்க பாம்பே வந்து சமைக்க ஆரம்பித்ததுக்கு. ஸோ அவங்க காலையில் எழுந்து சமையல் பண்ணிட்டாங்க, எல்லாம் டீ குடிச்சிட்டு எல்லாத்தையும் சமைச்சி வச்சுட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். வண்டி ஆரம்பித்து பூனை வரைக்கும் நான் ஓட்டினேன். அதுக்கப்புறம் வந்து ஓட்டினாங்க, ரொம்ப கஷ்டமாயிட்டு எனக்கு கண்ணை கறக்க ஆரம்பிச்சிட்டு, கொஞ்சம் என்னால் தூங்க முடியல அப்படி கண்ணாயிடுச்சு. ஸ்ரீராம் வந்து நான் ஓட்டுறேன்னு, ஸ்ரீராம் அங்கே எடுத்த வண்டி ஊர் வரந்தாட்டியும் ஓட்டவே இல்லை. கொஞ்சம் பெங்களூர்லாம் ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டிருப்போம், அவ்வளோதான். அவ்வளோ குட் ஈவினிங். எஸ் அந்த மாதிரி கிளம்பணும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பெரிய ஹோட்டல் நிப்பாட்டணும், பெரிய ஹோட்டலில் போய்ட்டு வாஷ்ரூம்லாம் போயிட்டு வெளியே வந்து அது பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு, அதில் உட்காந்து அந்த தட்டை எடுத்துகிட்டு அதெல்லாம் தின்னோம். அதாவது யாரும் கேட்டாங்கன்னா பாரு எவ்வளோ பெரிய ஹோட்டல் பக்கத்தில் ஒரு இடத்துல வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த மாதிரி. ம், ஸோ அந்த மாதிரி சரியா? ஸோ அது ஒரு விஷயம், அங்கே மாதிரி சாப்பிட்டோம், மாதிரி கிளம்பிட்டோம், லாக் ஆச்சு. வேறு என்ன விஷயங்கள் சேர வேண்டியது இருக்குது? சிரம் வந்து சூப்பராக கூல் அண்ட் காமாக ட்ரை பண்ணாங்க. 2-3 விஷயம் படிக்க வேண்டியது இருந்துச்சு, நான் ஆல்ரெடி சில விஷயங்கள்ல சொல்லிட்டேன். கர்நாடகாவில் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக நைட் ட்ரைவ் பண்ணோம், அதுக்கப்புறம் வேண்டாம், ஏன்னா மிட் நைட்டில் போயிட்டு நம்ம பெங்களூர் போகணும், முதல்ல ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே தங்கியிருந்தோம். அம்மா மெசேஜ் படிங்க. ஓகே, ஹாய் ஹாய் அம்மா. அம்மா என் பக்கத்தில் இருந்து தான் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த பிள்ளை வந்து அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு ஃபேஸ்புக் எப்படி பண்ணணும் என்ன பண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்களே. சார் யா, ஹலோ சக்திவேல், ஹலோ தலைவா. எஸ் தலைவா, ஓகே சரியா? ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து அங்கே மாட்டிக்கிட்டோம். எங்கே மாட்டிக்கிட்டோம்? கர்நாடகாவில். திலீப் வந்து நைட்டில் மிஸ் சார் கவனம், அந்த ஸ்ட்ரைக் இருக்குது அப்படின்னா சரி என்ன ஸ்ட்ரைக் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை, காலையில் கிளம்பி போகணும். அதில் நடந்த கூத்தெல்லாம் நான் வீடியோ பண்ணியிருந்தேன், ஸோ அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பல, அந்த வீடியோ பாருங்கள். கர்நாடகா பந்த் இப்போ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், அதில் நடந்த கூத்தெல்லாம் நான் பண்ணிட்டேன். ஸோ ஐ டோன்ட் நோட் ரிப்பீட் தட். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எப்போவுமே ரிஸ்க் எடுங்க, ரிஸ்க் எடுத்தால் நம்ம நல்ல ஆள்கள் போகாத இடத்துக்கு போங்க, யாரும் செய்யாத விஷயத்த செய்யுங்க, எல்லோரும் பயப்படுற விஷயத்த பண்ணுங்கள், யாரும் வேண்டாம்னு சொல்லுற விஷயத்த பண்ணுங்கள், எல்லாமே வந்து நம்ம செய்யணும் சரியா? ஒரு விஷயம், அதில் நமக்கு வந்து செமையான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ எகெயின் நாங்கள் அடித்து வண்டி கிளம்பி வந்தோம், கிளம்பி வரோம், ரோடு ஃபுல்லாக காலி. ஸோ சூப்பராக வந்து மதுரைக்கு வரேன், கண்டிப்பாக வரேன் கனகராஜ், மதுரைக்கு வரேன். ஸோ செம்மையாக கிளம்பி நாங்கள் வந்து ஊசூர் என்ட்ரி அடித்தோம். ஊசூர் என்ட்ரி அடித்து முத முதல்ல மஞ்சுநாத் வீடு, அதாவது நேரம் காலம் பாருங்கள், கரெக்டாக தமிழோட என்ட்ரி அடிக்கும் அந்த ஜூ ஜூஜுவாடி என்னமோ அது பக்கத்தில் தான் வீடு. ஒரு 3 கிலோமீட்டரில் டக்குன்னு போய் மஞ்சுநாத் இட்டு போய்ட்டோம். செம எமோஷனாக இருந்துச்சு, மஞ்சுநாத் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம 100க்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸு, பட் மஞ்சுநாத்தை பார்க்கணும், நேராக பாம்பேலேருந்து வந்து நேராக மஞ்சுநாத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அங்கே பாசம், மஞ்சுநாத் ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லோரும் செம செம வர வரவேற்பு, அவ்வளோ பாசம். மட்டன் வச்சு கறி வச்சுருந்தாங்க மட்டன், அதுக்கப்புறம் அழகாக சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. அவங்க வீட்டில் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் பேசிவிட்டு அவங்க வந்து ஆன மாற்றங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அது கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வரும், அது ரெக்கார்டிங் ஆகிருக்கு, அது வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு,
அதாவது யாரோ யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறாரு, அதுக்கு வந்து அவருக்கு இவ்வளோ வரவேற்பு கொடுக்குமா? எகெயின் வந்து ட்ரைனிங் எடுத்து படித்து அந்த யூடியூப் பார்த்தோ, அதுக்கப்புறம் ட்ரைனிங் எடுத்து துட்டு வரும் தெரியுமா, லைஃப்பில் துட்டு வரும் தெரியுமா. நம்ம வந்து சாப்பாடு எங்கேயாவது பணம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா இன்கம், அது படித்தது மூலமாக பணம் வரும்போது இருக்கிற ஒரு மரியாதை இருக்குது தெரியுமா, அந்த பாசம் இருக்குது தெரியுமா, எனக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம யாருக்குன்னு சொன்னோம், ஏ தமிழ்நாடு டூர் வர எல்லோரும் துட்டு ரெடி பண்ணி வைங்க, நான் என் சொந்த காசு போட்டில் வர முடியாது, நான் வேணால் தெரிஞ்சு சொல்லி கொடுக்கேன்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லோரும் ஃபார்ம் அடித்து டொனேஷன், நான் இது சொல்கிறேன், துட்டு கொடுத்தா தான் பெட்ரோல்காரன் வந்து சார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை வளர்த்து விடணும் சார், சும்மா போடுங்கன்னா பெட்ரோல்காரன் போட மாட்டான், கார் பஞ்சர் ஆகி போச்சுன்னா அவன் துட்டு கொடுத்தா தான் பண்ணுவான் சரியா. இதெல்லாம் ஏன் துட்டு கொடுத்து பண்ண முடியாதுண்ணா சரியா, நீங்களும் துட்டு கொடுங்க, நானும் ஏன் துட்டு கொடுக்கேன், எல்லோரும் சேர்ந்து இது பண்ணுவோம். ஸோ யாராவது ஃப்ரீயாக கூப்பிடாதீங்கன்னா முதலே சொல்லலை, உங்களால் முடிஞ்சது நீங்கள், ஏன் ட்ரைனிங் ஏன் காஸ்ட்டு ஏன் டிக்கெட் நான் கேட்கல, பட் அட்லீஸ்ட் ஏன் கையிலேருந்து எந்த பணம் போகக்கூடாது, அல்லது என்னையால் கொடுக்குற அளவு இருக்கணும் அதுக்கு மேலே சரியா. ஸோ ஏன் தலையில் பில் எழுதிடாதீங்க, எல்லோரும் எங்கெங்கே ட்ரைனிங் கொடுத்தீங்களோ துட்டு கொடுங்க சரியா. நம்பர் ஒன் கிளியர், லெட் மீ பி வெரி கிளியர். ஸோ அதுக்கப்புறம் வந்து போய் உடனே இவர் வந்து எனக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, மஞ்சனை தந்து அந்த டொனேஷன் கொடுக்கலாம் சார், ஐயோ 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதாவது நான் சொல்லியிருந்தேன் டொனேஷன் கொடுங்க அப்படின்னு, ஆனால் மஞ்சள் எனக்கு பணம் கொடுக்காங்க, வேண்டாம் 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 நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் சொன்னேன், இல்லை சார் அப்படி அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னாங்க, சார் அது இல்லை சார், ஃபீஸு ட்ரைனிங் உள்ள ஃபீஸ் பாக்கி இருக்கலாம் அப்படின்னா, ஓ அப்படியா சரி சார், ட்ரைனிங் ஃபீஸ்னால் கொடுங்க, டொனேஷன் நீங்கள் தர வேண்டாம், நீங்கள் இது பண்ணி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குன்னு ஆசையாக இருக்குது, பட் யாரும் கொடுத்தா வேங்க மனசில். ஸோ அகெயின் அங்கேருந்து உடனே நான் மஞ்சுநாத் பையன் பொண்ணு நாங்கள் எல்லோரும் காரில் போயிட்டு, ஏன்னா அவசர அவசரமாக அட்ரஸ் சரி போய் வாங்க முடியல, வெளியே போயிட்டு கேக்கு அது கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வீட்டில் கொடுத்துட்டு குழந்தைங்கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, அப்புறம் எனக்கு அவங்க நெல்லிக்காய் கொடுத்தாங்க, இந்த நம்ம சின்ன நெல்லிக்காய் இருக்கலாம், அவங்க வீட்டு முன்னாடி ஊரில் என்னமா வாழ்கிறாங்க மக்கள், அழகான ஒரு தோட்டம், நெல்லிக்காய் மரம், நான் கீழே கிடந்தெல்லாம் புறக்கி புறக்கி நெல்லிக்காய் வச்சுக்கிட்டேன், ஐயோ சார் கீழே புறக்காது உங்களை பறித்து தரேன் அப்படின்னு மஞ்சுநாத் வயசு மேலேருந்து நெல்லிக்காய் பறித்து கொடுத்தாங்க, ரெண்டு மூணு பழம் கொடுத்தாங்க, போயிட்டு சாப்பிட்டுட்டே போகுதுக்கு, அது சாப்பிட்டு வந்தோம். கோவிக்கா கார்த்திக் த மேன் ஹூ இஸ் என்ன டெவலப்பிங் நம்மளுடைய வீடு ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிங்கன்னா கார்த்தி, எனக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாம் யார் யார் என்னென்ன வச்சுருக்கேன் எனக்கு அங்கங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு ஆள் அனுப்பிக்கிட்டு இருக்குது. ஸோ எகெயின் ஒரு விஷயம் செம்மையான நல்ல இன்ட்ரெஸ்டிங். அதுக்கப்புறம் வந்து செம த்ரில்லிங் சூளக்கரையில் ஹோசூரில் வந்துட்டு அந்த ஹைவே ஒட்டியே மேக்டி இருக்குது, மேக்டோனல் கஃபிடே அந்த மாதிரி ஹோட்டலில் வெளியே வெயிட் பண்ணோம், அங்கே வந்து ரெண்டு மணி நேரம் வந்தாங்க மீட்டிங். ஹரிஹரன் நம்ம யூடியூப் ஃபேன் பக்காவாக 150 வீடியோ ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்துட்ருக்காங்க, எந்த வீடியோவில் நான் என்ன சொன்னேன் எதுக்கு சொன்னேன் அப்பா எனக்கு தலை சுற்றி போச்சு, கேட்டு கேட்டு எம்மா நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் நின்று அந்த ரூமில் போய் பேசுங்க. ஸோ ஒரு அவ்வளோ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் படிப்பு படிக்க போகிறதில்ல, நான் ஒன்லி புக்ஸ் படிக்க, உள்ளவே பார்த்தா அவ்வளோ லைப்ரரி, அவ்வளோ புக்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க, நிறைய படித்தாங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்க அம்மா தம்பி எல்லோரு கூடயும் ரொம்ப பேசிட்டு அவ்வளோ எனர்ஜி, அந்த மாதிரி வீட்டுக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு புக் எடுங்க சார், ஏன் புக் யாருக்குன்னு ரெண்டு சார் ஆட்டோகிராஃப் பண்ணாங்க, சரின்னு ஆட்டோகிராஃப் பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் எனக்கு ஒரு கிஃப்ட் புக்கு கொடுத்தாங்க, நான் சொன்னேன் எனக்கு நீங்கள் ஆட்டோகிராஃப் பண்ணுங்க, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா போச்சு. அப்போ தான் குணா சார் மீட் பண்ணோம், குணா வந்திருந்தாங்க, வந்துட்டு எல்லா உட்காந்து இவங்க 4-5 பேரும் எல்லாம் சொல்லி மீட்டிங் பண்ணாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் சொல்கிறேன், என்ன ஒரு கோல்டன் மெமரி சார், நான் மஞ்சுநாத் வந்தாச்சு லைனில். ஸோ நிறைய நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம், குணா பேசிகிட்டு இருந்தாங்க, கேட்டே இருந்தேன். ஒரு சோம்பேறி வந்து ஏன் சோம்பேறி இருக்குன்னா, சரியான ஒரு தீப்பொறி கிடைக்காம இருக்கும், என்றைக்கு தீப்பொறி கிடைக்கும் அவங்க பறந்துடுவாங்க, ஆனால் நிறைய பேருக்கு அந்த தீப்பொறி புரியாமல் இருக்கும், அந்த தீப்பொறி என்றைக்கு புரிஞ்சிச்சோ எந்த சோம்பேறியும் பறக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதே மாதிரி மணி பணம் வந்துச்சுன்னா மோட்டிவேஷன் வந்துடும். ஸோ அந்த பணம் அந்த பணத்தை பார்த்ததும் டைம்லி டிசிஷன் மோர் ஃபார்வர்ட் ஸ்ட்ரேட்டஜி. யா டைம்லி டிசிஷன், தேங்க்யூ ஃபார் கிவிங் அட்வைஸ், கிளியர் கட் இன்ஃபர்மேஷன். நாங்கள் ரொம்ப காஷியஸாக வந்தோம் திலீப், நீங்கள் சொன்னதுனால நல்லதாக போச்சு. அது மாதிரி சொன்னீங்களா 9 மணிக்கு நல்லா இருக்கணும், நாங்கள் ரிஸ்க் எடுத்து வந்துட்டோம். ஸோ திலீப் கேவ் மீ குட் அட்வைஸ் அந்த ஒரு விஷயம். ஓகே அடுத்த அளவு இதாச்சா. அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் ஹோசூர் வந்துட்டோம், வேறு என்ன பாயிண்ட்ஸ் பண்ணிட்டு, செம இன்ட்ரெஸ்டிங் போச்சு, நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம், சோம்பேறி அந்த மாதிரி விஷயங்கள்லாம். யார் வந்து ரொம்ப
குணம் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க, யார் வந்து ஏழையாக இருப்பா அப்படின்னா, யார் வந்து பணக்காரனாக முடியாது அப்படின்னா, அவன் எப்பவும் அடுத்தவன்ட்ட பிச்சு எடுத்துகிட்டு இருப்பான். எப்பவும் வந்து எனக்கு பாவம், எனக்கு அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, சாப்பிடலை, படிக்கலை, தூங்கலை, என் ஊர், இந்த கதையை சொல்லிட்டு இருப்பான் தெரியுமா. இவன் வந்து என்றைக்குமே முன்னேற முடியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து குணா ஷேர் பண்ணாங்க. ரொம்ப எப்படி பாயிண்ட் இருந்துச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனல் விஷயம் தான் ஷேர் பண்ணாங்க. நாங்கள் விருப்பம் என்ன பப்ளிக்கில் பட விருப்பில் குணா வந்து நல்லா தூங்குற டைப்பாக சாப்பிட்டுட்டு தலைவனையை கை கழிச்சு தூங்குவாங்களாம். புஜ்ஜி வந்து சொல்லி கொடுத்தாங்க, வசம் மாட்டி விட்டாங்க அவங்கள. சில குணா பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நல்லா இன்றைக்கி ஷேர் பண்ணோம், பேசணும். தென் அங்கேருந்து கிளம்பணும். நாங்கள் கிளம்புன உடனே ஹரிஹரன் வீட்டுக்கு போயிட்டு அந்த புக்ஸ்லாம் வாங்கிட்டு அது முடிச்சு கிளம்பணும். வேறு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது? சிறீராம் நைட்டில் வந்து, சார் நான் வண்டி ஓட்டுதேன், நான் இப்படி தான் ஓட்டுவேன், இனி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்லை சார், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். பின்னாடி உட்காந்தாச்சு, பின்னாடி உட்காந்து நான் ஜெட்டா சட்டமே பண்ணல, நீங்கள் எப்படி ஓட்டுங்க ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு சிறீராம் பக்கா உட்காந்து அப்படின்னு வண்டி போயிட்டே இருந்துச்சு. செமையாக போச்சு. அதுக்கப்புறம் நைட்டு 6 மணிக்கிட்ட நாங்கள் ஹோசூர்லேருந்து 11 மணிக்கு கிளம்பினோம். 6 மணிக்கு வந்து கண்டினியூஸ் ட்ரைவிங், உடையில் ஒரு பிரேக்கு, ஒரு டீ, அந்த மாதிரி தான். பாம்பேயில் வந்து எங்கே போனாலும் சரி வாஷ்ரூம்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஓகே, ஹைவேல உள்ள வாஷ்ரூம்ஸ் வந்து பாம்பே, மகாராஷ்டிரா அந்த மாதிரி மால் மாதிரி வச்சுருக்காங்க. வெறும் கார்கள்லாம் வந்து இருக்கிறதுக்கு நல்ல அடையாம பண்ணேன். பட் தமிழ்நாட்டில் எனக்கு பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. வாஷ்ரூம் வந்து க்ளீனாக வைக்கணும் அதெல்லாம் கிடையாது, சும்மா அந்த இது இன்ட்ரெஸ்டிங் இல்லை. மேபி என் கண்ணில் அது படலை என்னமோ தெரில. இது ஒரு விஷயம் நான் வந்து இதில் பார்த்தேன். சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு, இட்லி கிடைக்கும் அப்படின்னா செம்ம மஜாக இருந்துச்சு. அந்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ நல்லா தூங்கியாச்சு, நான் அப்படி உட்காந்துருந்தோம். நேரம் வந்து சேர்ந்தாச்சு. வேறு சிறம் வீட்டு காலைல போயாச்சு, சிறம் வீட்டில் தங்கினோம். எவ்வளோ சிறம் வீடு, எவ்வளோ பெரிய வீடு, அது வீடியோ பண்ணியிருக்கேன், அதை நான் காட்டுறவங்களுக்கு பிறகு. சிறம் ஒய்ஃப்லாம் ஒரே கேலி கிண்டல், இவர் ரொம்ப ஓட்டுறாரு என்னது கேட்டாங்க. வடை சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிடுவேன் அப்படின்னா, இவர் என்ன ரொம்ப ஓட்டுறாரு, இவர் அவ்வளோ எங்கள் சார் அது சாப்பிட மாட்டார், சரி அவர் ஓட்டுவார் வச்சிரு கூலர்னு. செம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நான் 10 மணிக்கு நான் தூங்கினேன். எல்லோரும் தனித்தனியாக தூங்கி, எல்லோரும் தனித்தனியாக எப்போ இருந்துச்சுன்னு தெரில. ஒட்டுமொத்தம் 9:10 மணிக்கு இருந்துச்சு. உடனே நாங்கள் கிளம்பி ராஜபாளையம் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. சர்ப்ரைஸ் ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னு மாம்பழம் எனக்கு குட்டி அனுப்புகிற அளவுக்கு, பட் அவர் வெளியே இருந்தார் பார்க்க முடியாது சொல்லிட்டு போகும்போது பார்க்க முடியாது பார்க்கலாம் வர. இது நான் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். அதாவது நாங்கள் வந்து இந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் சொத்தாச்சல நம்ம ட்ரைனிங் வந்து நல்லா போச்சு. ஏன் நகத்தை கிடச்சிட்ருக்கேன், எப்போ மொத்தம் நகை கிடைக்கிறது வரைய போச்சு. நான் ட்ரைனிங்கை வந்து பண்ணும்போது நம்ம பிஸ்னஸ் ஓரளவு நல்லாகும்போது நம்ம ரெண்டு பேரும் திருச்செந்தூர் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பிஸ்னஸில் நம்ம வந்து ட்ரைனிங் நல்லா போச்சுன்னா திருச்செந்தூர் கோயில் போகலாம் அப்படின்னு. திருச்செந்தூர் கடலா அப்படியா? கடலில் போகக்கூடாதா? கடல். ஸோ திருச்செந்தூர் கடல் போகலாம், ஏன்னா அங்கே வந்து அவ்வளோ தண்ணி கிளீனாக இருக்கும் திருச்செந்தூரில். சரின்னு கிளம்பியாச்சு. ஆனால் பார்த்தா என்ன ஆச்சு தெரியும், இன்றைக்கி வந்து எனக்கு ஷாக்கிங் இருக்குது. அப்போ வந்து நினச்சி பார்க்க முடியுமா, இந்த பொண்ணு பாம்பேலேருந்து ஒத்தில் ட்ராவல் பண்ணி வருது, இவங்க வீட்டில் எல்லோரும் பண்ணணும், நம்ம நம்ம சொசைட்டியில் என்னென்னு தெரியும் உங்களுக்கு. பட் எகெயின் எல்லோரும் சந்தோஷமாக வழியனுப்பி வச்சு எல்லோரும் சொல்லி, இங்கே வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து பாம்பேலேருந்து வந்து திருச்செந்தூர் போகணுன்னு பிளான் பண்ணது நடக்க போகுது. ஸோ கனவு கண்ட விஷயம் அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக தான் சரி, சொசைட்டி, உலகம், யாருனாலும் சரி நடக்கும்னு நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், அந்த பக்தி எப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கடலை பார்க்கணும், நம்ம எல்லோரும் ஒரு விஷயம் வந்துட்டு பிளான் பண்ணால் பண்ணலாம் அப்படின்னு அது சொன்னோம். ஆனால் அன்றைக்கி நடக்கும்போது எனக்கு தூக்கி வரை போட்டுச்சு. கற்பனை பண்ணுங்கள், எந்த ஊர் போகணும், எப்படி போகணும், யாரை பார்க்கணும்னு கற்பனை பண்ணுங்கள், அப்படியே நடக்கும். இட்ஸ் எ சர்ப்ரைஸ் டு மீ, ரைட்? ஸோ நாங்கள் வந்து நாளைக்கு வந்து திருச்செந்தூர் போகிறோம். ஆக்சுவலி நோ பிளான். அம்மா கூட ஒரு நாள் நான் டைம் ஸ்பெண்ட் நினச்சேன். எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அகெயின் எங்கள் சித்தி வீட்டுக்கு இன்றைக்கி போனேன். எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் சித்திக்கும் சண்டை போட்டு விட்டேண்ணா. எங்கள் அம்மா வந்து சித்தி வீட்டுலாம் போகக்கூடாது பெண்டை அப்படின்னா, நான் அப்போ தான் போவேன். சொல்லி போச்சு நேரம் கேட்டுருக்கேன், நான் கேட்க மாட்டேன். நான் போயிட்டு எங்கள் சித்தியெல்லாம் பாட்டு எல்லோரையும் பார்த்து பேசிட்டு நான் வந்துட்டேன். பிறகு இவங்க வந்து சேர்ந்தாலும் சரி இந்த வீடியோ வந்து இன்னும் சண்டையை மூட்டி விடும். ஸோ என்னால் முடிஞ்சது வீட்டில் தீய குளித்து போட்டது போட்டாச்சு.
ஸோ அங்கே போயிட்டு நான் வந்துட்டேன், வந்து நாளைக்கு வந்து இங்கே போ எல்லோரும் லவ் லவ் சீரியல் போடுறாரு. கொளுத்தி விடுறது நமக்கு வேலை தானே, என்ன சொல்லுவாங்க, ஒன்று ஒன்றா இருக்கணும் இல்லை நல்ல சண்டை போடணும், அது தான் நம்ம பண்ணுறது. ஸோ அகெயின் செமையாக இருந்துச்சு. ஸோ திருச்செந்தூர் நாளைக்கு போகிற பிளான், ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு அம்மா கூட, அதுக்கப்புறம் நாளா அன்னைக்கு ராகுல் தூத்துக்குடி. தூத்துக்குடி ராகுல் போன தடவை தான் வந்திருந்தப்போ எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் நான் வரட்டப்பா அப்படின்னு, வாங்க அப்படின்னு. அங்கே எண்ணெயை தேய்ச்சிட்டு ஒரே ரூமால் மேலே கட்டிட்டு உட்காந்து, சார் என்ன இப்படி இருக்கீங்க, லுங்கி கொடுத்துட்டு, ஆமாம் இப்படி தான் நம்ம வீட்டில் வேறு எப்படி இருப்போம். சார் இந்த தடவை என்ன, போன தடவை ராகுல் கம்பெனி பேர் சொல்லக்கூடாது. ஸோ அங்கே வந்து தூத்துக்குடி நாளைக்கு போகிறேன், ஒரு 50 பேருக்கு ட்ரைனிங். ஸோ அவேர்னஸ் ப்ரோக்ராம், சோறுலாம் போடுவீங்களா, சோறு போடுவோம், அவங்க செலவுக்கு படம் கொடுப்போம், ரைட் அப்போ நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு நான் போகிறேன், நாளைக்கு ராகுல் ட்ரைனிங் அங்கே தூத்துக்குடியில். மேபி 5:30 மணிக்கு, 5:30 to எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியாது. அந்த 5:30 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து, நாங்கள் நைட்டு ஒரு 11 மணி ஆறு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. ஸோ தட் இஸ் நாளைக்குள்ள ப்ரோக்ராம் அங்கே போய்ட்டு. அதுக்கப்புறம் மணிவண்ணன் வந்து ஃபுல் டே ட்ரைனிங் கொடுக்கும் சொல்லியிருக்காங்க தேனியில், தேனி கம்பம். ஸோ அந்த சைடில் யார் இருக்கீங்கன்னா பிளான் பண்ணுங்கள், எனக்கு தெரியாது. என்னோடய குரு இந்த இடத்துல ஆண்டனி, ஆண்டனிகிட்ட சொல்லுங்கள் எங்கே எப்போ என்ன ப்ரோ. நான் வந்து எடுப்பார் கைப்பில், எடுப்பார் கைப்பில் இல்லை, ஒரே ஒரு கைப்பில் தான். ஆண்டனி எங்கே போச்சுனாலும் நான் போயிடுவேன், எங்கே மீட்டிங்கு. அதுதான் இப்போ தான் மணிவண்ணன் ஆடியான்னு சார், நீங்கள் வந்து சார் இங்கே தங்குறாங்களா, நீங்கள் ஏன் இங்கே தங்குறேன் எனக்கு தெரியாது, ஆண்டனி எங்கே தங்க சொல்லுறாரு அங்கே தங்குவேன், எங்கே கிளம்ப சொல்லுறாரு கிளம்புவேன் அப்படி தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா ஆண்டனி தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் இட். அதுக்கப்புறம் மணிவண்ணனுக்கு ஃபுல் டே ட்ரைனிங், காலையில் 10 மணிலேருந்து வரேன். ஸோ எல்லோரும் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்காங்க, எப்படியும் ட்ரைனிங்கு நாங்கள் துட்டு கொடுப்போம் சார், அது உங்களுக்கு கொடுக்கும். இந்த ட்ரைனிங் வந்து என் ட்ரைனிங்கு, நான் கேட்ட கேஸ் காசு இருந்தால் தான் நான் ட்ரைனிங்கும் பண்ணுவேன். பட் இந்த ட்ரைனிங் நம்ம மக்களுக்கு வந்து நெட் மார்க்கெட்டிங் அவேர்னஸ் கொடுக்கணும், நம்மளால் எவ்வளோ சப்போர்ட் முடியுமோ முடிக்கணும் பண்ணுறேன். இதை எப்படி யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்காங்க, கெத்து தினவிட்டு திமிரில் தான் சொல்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் எனக்கு தெரியாது என்னென்ன முடிருக்கும். நான் 12th வந்து 10th முடித்தப்போ ஸ்கூலுக்கு போய் நான் அந்த விஷயம்லாம் சொல்லி கொடுத்தேன். அப்போ எங்கள் சார் சொன்னார், ஏ என்னப்பா நீ அதை, நான் சொன்னேன் ஒழுங்காக இனி யூஸ் பண்ணிக்காங்க, நான் பெரும் பெரிய ஆள் ஆயிடுவேன், அப்புறம் வந்து என்கிட்ட டைம் இருக்காது, டேட் இருக்காது, அப்புறம் உங்களால் எனக்கு இப்போ பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். 25th அனிவர்சரியில் எங்கள் பிரின்ஸிபல் சொன்னாங்க, ஆமாப்பா உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற ட்ரைனிங் ஃபீஸ்லாம் கொடுக்க முடியாது, ஏதோ பார்த்து நம்ம ஸ்கூலுக்கு செய்ங்க சொன்னோம்லாம் சார் அப்படின்னு. இன்றைக்கி சொல்கிறேன், நான் வந்து தமிழ்நாடு வந்திருக்கேன். ஸோ எங்கே எங்கே யார் யாருக்கு எப்படி ட்ரைனிங் கொடுங்க கொடுங்க, அதாவது தலைவரை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறாதீங்க, புரியுதா. கூட்டி கொண்டு வந்து ரெண்டு பேரை காட்டி, சார் இவருக்கு ட்ரைனிங் கொடுங்க சார், வாங்க சார் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கூடாதீங்க. எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நான் ஒன்றும் பெரிய பருப்பு என்ன ஆயிரும்னு சொல்லி, என்ன ஆனாலும் ஆனால் சரி, என்ன நடக்கணும்னு தெரியாது. பட் இங்கே தமிழ்நாடு ட்ரிப் வந்திருக்கேன், ஃபுல் மைண்ட் செட்டில் இருக்கேன், நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவேர்னஸ் கொடுக்கணும். சில பேக்குகள்லாம் வந்து வீடியோ போட்டு நம்மளை மடகை வச்சுட்டுருக்கானா, அதேமாதிரி நம்ம பங்களிங்க நிறைய பேர் வச்சு செஞ்சிட்ருக்கான், இது எல்லாத்துக்கும் வழிகட்டணும் அந்த எதிர்த்து கிடக்கு. ஸோ எங்கெங்கே யார் யார் ட்ரைனிங் கொடுக்கணுமோ ஆண்டனி கான்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்குண்டான ப்ராசஸ்லாம் பண்ணுங்கள். துட்டு ரெடி பண்ணுங்கன்னா சும்மா சும்மா கூப்பிடாதீங்க, துட்டு ரெடி பண்ணுங்கள். போக்குவரத்து செலவு, சாப்பாடு செலவு, தொங்கு செலவுலாம் வந்துடணும் சரியா. ஆண்டனி எனக்கு நீங்கள் தான் குரு, ஏன்னா இப்போதைக்கு இந்த டூர் நீங்கள் தான் குரு, நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா செய்வே ஆண்டனி. ஸோ தேட்ஸ் ஒன் திங் கிளியர். அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடுறேன். அடுத்தது வந்து தேவக்கோட்டையில் ஃபுல் டே வந்து சதீஷ் அவங்களுக்கு ட்ரைனிங் நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபிக்ஸ்டு. ஐயோ எல்லோரும் சொன்னபடி துட்டு கொடுத்துருவீங்களா, ஃபார்மில் நினச்சிருக்கீங்க துட்டு கொடுக்காம போயிடாதீங்கன்னா நான் முதல்ல சொல்லியிருந்தேன் சரி. அது ஒரு பக்கம். தென் அகெயின் விஜயா சார், நீங்கள் ரொம்ப ப்ராங்காக பேசுகிறீங்க சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, பட் என்ன இது வேணும். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு வந்து விஜயா வீட்டுக்கு போகிறேன், எகெயின் அண்ணா அண்ணா தங்கச்சி பாசம், அன்பலகி வீட்டுக்கு போகிறேன், தென் அகெயின் கணபதி வீட்டுக்கு போகிறேன். சில உறவுகள் வந்துட்டு பிரிக்க முடியாத உறவுகளாக இருக்கும். ஸோ நான் தப்பாக சொல்ல, நான் சொல்கிறேன் ட்ராவலிங்கில் இருக்கும். தென் அகெயின் யாரெல்லாம் என்கிட்ட ஃபீஸை கட்டிக்கிட்டு காணாமல் போன ஆளுக்களை தேடி தேடி வீட்டுக்கு வருவேன், புரியுதா. உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ எஸ்எம்எஸ் வந்துட்டுருக்கு, கால் வந்துட்டுருக்கு. ஸ்வேதா பேட்டா எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கேன். ஸோ யாரெல்லாம் ஃபீஸை கட்டிட்டு ஓடி ஒளிஞ்சிட்ருக்கீங்களோ உங்கள் வீட்டுக்கு தேடி வருவேன், அட்ரஸ் என்கிட்ட இருக்குது, புரியுதா. ஸோ எல்லோரும் எனக்கு ஒழுங்காக மீட் பண்ணுங்கள். இது வேறு டிபார்ட்மெண்ட், இது வந்து சார் நானும் நெட்டு பக்கத்தில் பிரியலாகணும் சார் அப்படின்னு எங்கேயாவது கடத்தை கொடுத்த வாங்கி நகையாட வச்சு பணத்தை கட்டுறது, அப்புறம் காணாமல் போயிடுறது, ஃபோன் அடித்து எடுக்கிறது கிடையாது, மெசேஜ் கொடுத்தா ரிப்ளை பண்ணுறது கிடையாது,
ஊடு தேடி வந்து அடிப்பேன், புரியுதா? இல்லாட்டி அம்மா அப்பாட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுவேன், இந்த இது ரெண்டும் படிக்க மாட்டுக்கு, ஃபீஸை கொடுத்துட்டு சும்மா இருக்குன்னு. ஸோ அந்த வேலையை நான் பண்ண போகிறேன். ஸோ கெட் ரெடி, எல்லாத்துக்கும் ஆடியோ வரும், ரிப்ளை பண்ணுங்கள், அட்ரஸ் கேட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் சொல்லிட்டேன். அம்மா அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி விட்றேன், இல்லை பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், பொண்டாட்டி புருஷனை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், வேலை செய்ய சும்மா துட்டு கொடுத்துட்டு சும்மா இருக்காங்கன்னு. அது வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கடைசியாக இருக்குது வந்துட்டு, சென்னை போனோம். சென்னை அனிஷ்ணா வீட்டுக்கு, ஓகே, எஸ், அனிஷ்ணா வீட்டில் குடல் கறி, நண்டு கறி, இது என்னோடய பெரிய லைஃப் டார்கெட்டாக இருக்குது. ஸோ நான் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் அவங்க நண்டு கழுவுறதும் குடல் கழுவுறதும் பார்த்து நான் அப்படி என்றைக்கு அதை சாப்பிட்லான்னு என் ஃபுல் டார்கெட் அதில் இருக்குது. அது வேறு டிபார்ட்மெண்ட், அப்புறம் வரேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கடைசியான விஷயம், எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் மீட் பண்ணுறோம். இது நம்ம எல்லோரோட கனவு. அதாவது இந்த மாதிரி ஒரு ஆளாக என்ன சொல்லுவாங்க, என்ன கனவு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இது வரைக்கும் நம்ம கோவிட்டில் வாட்ஸ்அப்பில் ட்ரைனிங் எடுத்திருக்கோம், அப்புறம் ஜூமில் ட்ரைனிங் எடுத்திருக்கோம். வித விதமான பேட்சஸ் எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் தனித்தனி பேட்சஸில் எல்லோரும் இருந்தாங்க. இதில் நிறைய டெட்லி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு ரெண்டு மணி நேரம் அரோவரை தூக்கிட்டு அலைவாங்க, என்ன கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் அகெயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கல தெரியல, பட் எல்லோரும் வந்துருங்க. எம்எம்ஜி மிஸ் பண்ணாதீங்க, ஓகே? நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம நெடுமாக்கை பற்றி படித்த விஷயத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் அந்த கெட் டுகெதர் இருக்கிறதுனா அதோட மஜாவே தனியாக இருக்கும். நம்ம பண்ண ட்ரைனிங்கு, நம்ம அடித்த கூத்து, ஃபேமிலி டே, அப்புறம் வந்து அப்ஜெக்ஷன் எண்டிங், ஒவ்வொருத்தன் என்ன சொல்லுவோம், அவனை எப்படி மண்டையை உடைச்சி உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம பண்ண ப்ராக்டிஸு, இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக மீட் பண்ணுங்கள். அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேள்விப்பட்டேன். ஃபுல் ஸ்விங்கில் வேலை நடந்துகிட்ருக்கு. கார்த்திகேயன், முருகேசன், முருகன், எல்லோரும் ஒரு லிஸ்ட் இருக்குங்க, எனக்கு பேர்னா சொல்லலாம், மறந்துட மன்னிச்சிக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து பயங்கர பிளானிங் நடந்துகிட்ருக்கு. திருச்சியில் 13ஆம் தேதி, திஸ் கம்மிங் சண்டே, இந்த சண்டே அந்த தினத்தில் சண்டே, எல்லோரும் எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்துடுங்க. யாருக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை பிடிக்கல, இவனோ மூஞ்சி கிஞ்சும் ஆளும் அவங்க வராதிங்க, இவர்கிட்ட போனால் போதும் அவங்களும் வர. பட் எஸ் கண்டிப்பாக மீட் பண்ணணுன்னா இன்ட்ரெஸ்டிங் வரலாம். அன்றைக்கி யாரெல்லாம் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் முடிச்சிட்டிங்களோ, உங்களால் அப்ஜெக்ஷன்ஸ் யாராவது என்ன கதை சொன்னாலும் சரி அவனை உள்ளே கொண்டு வர தெரியும், பத்துக்கு 10 க்ளோசிங் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உள்ளவங்களுக்கு அவார்டு கொடுக்கப்படும். ஸோ அந்த அவார்டு வாங்குறதுக்கு வந்துடுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வாய்வால் பாஸ் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு அவார்டு கிடைக்கும். மற்ற இன்னும் நிறைய பிளானிங்ஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்துடுங்க. இது ஒன்லி ஃபார் எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸு, பப்ளிக் ஃபேன்ஸு கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம் நான் எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த விஷயத்தில், ரைட்டா? ஸோ அது ஒரு விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நானும் ரொம்ப ஆவலாக பார்க்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம என்ன சொல்லுவாங்க, ஜூம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நம்ம ட்ரைனிங் பார்த்து பார்த்து இதில் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ உங்களாரையும் மீட் பண்ணதில் நானும் அவ்வளோ இருக்கேன். 13ஆம் தேதி திருச்சி எப்போ வரும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் எல்லோரையும் லைவாக ஒரு வாத்தியாருங்கிற போரையில், மை கிட்ஸ், எஸ், எல்லோரும் என் கிட்ஸு, கிட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க, பட் இருந்தாலும் குழந்தைங்க தானே. ஸோ அவங்களாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பேசுகிற அந்த பேச்சு கெட்டுக்குதர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எஸ், எல்லோரும் கூட நான் இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கேன், பட் சிலவங்க இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, ரவும் போலும் கூட இருந்து படிச்சுட்டு வந்தவங்க, உங்களாவது நேரில் பார்க்க ரொம்ப அவலாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நீங்கள் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கில் ட்ரைனிங் கொடுப்பீங்க, இது வரைக்கும் நம்ம ஜூமில் கொடுத்து பார்த்துருப்பீங்க. சிங்கத்தை வந்து அங்கே பார்த்துருப்போம், இங்கே பார்த்துற, நேரில் அடித்து பார்த்துருக்கியா அப்படின்ன மாதிரி ஜூமில் ட்ரைனிங் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம எம்எம்ஜி ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து இங்கே வந்துருங்க, நமக்கு வந்து ட்ரைனிங் அதில் டைரெக்டாக கொடுப்பாங்க. நம்ம ட்ரைனர்ஸ் எல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. எனக்கு தெரியாது ட்ரைனர்ஸ் யாரெல்லாம் ரெடி இல்லைன்னு தெரியாது. பட் வந்தவங்க கொடுங்க, வராதவங்கள ரீப்ளேஸ் பண்ணுங்கள், சப்போர்ட்ஸ் கொடுத்து பண்ணுங்கள், ரைட்டா? கண்டிப்பாக நம்ம எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸு அப்க்ராடில் உள்ளவங்க, வெளிநாட்டில் உள்ளவங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஜூமில் நம்ம கண்டிப்பாக லைவ் கொடுப்போம். ஸோ அந்த மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், ரைட்டா? ஸோ தட்ஸ் இட். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிளானிங் இருக்குது. நான் 2 நாளைக்கு ஒரு தடவை லைவ் வந்துகிட்டே இருக்கேன். அதை பொறுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இதில் பண்ணலாம், சரியா? அனிஷ்ணா, ஆண்டனி, இந்த வீடியோ அப்படி டவுன்லோட் பண்ணி யூடியூப்பில் போட்டுருக்கேண்ணே. பாய், டேக் கேர். குடி சீக்கிரம் அவங்க எல்லாத்தையும் நேரில் வந்து சந்திக்கிறேன். துணி காயப்பட்டாங்க, எடுக்க போகிறாங்க. நேரில் வந்து பார்ப்போம். அட்லீஸ்ட் நேரில் வர மட்டும் எல்லோரும் எம்எம்ஜி வந்துடுங்க. அல்லது எங்கெங்கே யார் யாரை பார்க்கணும் மீட் பண்ணுங்கள். எல்லோரும் ஒரு 50 பேர், 10 பேர், 15 பேர் மீட் பண்ணுங்கள். போகிற வழியில் வரும்போது முதலே ஆண்டனிக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஆண்டனிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு அந்தந்த இடத்துல நான் வந்து ஒரு பார்த்து ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுக்க போகிறேன். கொடுப்போம், நம்ம நெட்டுப்பாடு பேசும், இல்லை நீங்கள் பேசுங்கள், யாராவது பேசுங்க. ஐயா, ஐ ஆம் கோயிங் டு மீட் மை குருஜி கம்மிங் சண்டே அட் திருச்சி. எஸ் மணிவேல், என்ன பாச பிடிப்புகள் ஆக போது எனக்கு தெரியல எல்லாது. ஆனால் நான் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். யாரையாவது முத தடவை லைஃப்பில் மீட் பண்ணுற ஃபீலிங்கே இல்லை.
எல்லாரும் 25 வருஷம் 30 வருஷம் பழகின ஒரு நண்பர்களை பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு பயங்கர ஷாக்கிங்கான விஷயம் அதுதான் இருக்கு. ஐ எம் ரியலி ஷாக்ட். சதீஷ், நீங்கள் டீட்டெயில் கொடுக்கல, உங்ககிட்ட வரணும். அரியலூர் சதீஷ், திலீப் வாட்சிங். ஓகேம்மா, மேட்டர் முடிஞ்சு போச்சு. வேறு யாருக்காவது கேள்வி கேட்குன்னா சொல்லுங்கள். எஸ் வெல்கம் நம்ம ஊர். ஆ திலீப் தம்பி, இன்றைக்கி வந்து பூஜை கீஜெல்லாம் பண்ணிவிட்டு அப்பா வீட்டில் கொஞ்சம் ஓகே ரைட் சூப்பர். ஸோ தேங்க்யூ ஆல். அடுத்த ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு ஏதாவது புது அப்டேட் தான் லைவ் வரேன். டேக் கேர். அண்ட் எல்லோரும் நேரில் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் எனக்கு, அதுக்கப்புறம் அம்மாவை காட்டுங்க. ஏம்மா உங்களை காட்டமாங்க, வாங்க அம்மா துணியெல்லாம். இந்த வயசான ஆளை பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்னை மாதிரி எங்கே பார்த்தாலும் போகல நீங்கள். ஆண்டனி வந்து உங்களை பார்க்கணுமா? அவங்க பேச டெய்லி தான் பார்க்கணும். ஆண்டனி பேச பார்த்துட்டீங்களா? லைவ் நீங்க பேச டெய்லி நான் பார்க்கணும். பார்த்தீங்களா, ஆண்டனி நீங்க பார்க்கறது பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லி அந்தனி சார் சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா ஆண்டனி? அது பதிலுன்னு சொல்ல முடியாது. சரி ஓகே. ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் சி யூ. ஸோ கொஞ்ச நேரத்தில் இன்னும் வேலைகள் நிறைய இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு. இதுதான் எங்களோட சின்ன வீடு. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து நான் ஊரில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா போட்ட கட்டமா எங்கே இருக்கு? கீழே ஆ என்ன பாருங்க, இப்படி தான் எங்கள் பூஜை இது வரைக்கும் இதுதான் நடந்துச்சு. ஸோ பூஜை முடிஞ்சிருச்சு. எங்கள் அப்பா ஓகே. ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஜென்ரலில். எங்கள் அம்மா வந்து ஊரில் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் எங்கள் அம்மா சொன்னேன், கல்யாணம் முடிஞ்ச புதுசில் இங்கே வர்றது கிடையாது, அம்மா வீட்டில் போய் வந்து விடுவாங்க. இப்போ வந்து புருஷன் ஊர், புருஷன் ஊருன்னு இப்போ வந்து இருக்காங்க. இல்லைம்மா ஒன்றும் சொல்லலம்மா. ஸோ திடீர்னு வந்து புருஷன் வீட்டு மேலே பாசரமும் பொங்கிட்டு. ஸோ அப்போ வந்து அம்மா வீடு வாங்கணும்னு முடிவு பண்ண உடனே எல்லோரும், நாங்கள் எல்லோரும் 3-4 தம்பி தங்கச்சியாக சேர்ந்து அம்மாவுக்கு ஷேர் பண்ணி வீடு வாங்கி கொடுக்கலான்னு இருந்தோம். உடனே ஐயோ எங்கள் அம்மா யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நாங்கள் உலகத்தில் ஒரு பெரிய மாளிகை கட்ட போகிறோம் அப்படிலாம் நாங்கள் படவே இல்லை. ஊரில் ஒரு சின்ன வீடு எங்கேயாவது கிடைக்கா, சரி வாங்கி அந்த வீட்டை விலைக்கு வாங்கி எங்கள் அம்மா அங்கே இருந்துச்சு. நான் காலையில் எப்போ வந்து லைவ் பண்ண கட்டுறேன். எங்கள் அம்மா வந்து கார்டன்லாம் வச்சுருக்காங்க பக்கத்தில், பக்கத்தில் நடம் வந்துச்சுன்னா அதை இறங்கி போட்டு, அது வெறும் அவங்க என்னது முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி எல்லா மரமும் வச்சுருக்காங்க பக்கத்தில், மரம் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ சம்வேரை வந்து இந்த எமோஷனில் கட்டுப்படுத்துங்க, எமோஷனில் கட்டுப்படுத்துங்க. இன்னொரு விஷயம் முக்கியமான சொல்லுங்கள், எமோஷனில் கட்டுப்படுத்திங்க, எக்ஸ்பென்சஸ் பண்ணாதீங்க. ஓகே எகெயின், 125 ரூபா கண்ணாடி இப்போ ஹோல்சேலில் கண்டுபிடிச்சி 55 ரூபா 60 ரூபா கண்ணாடி வாங்கிட்டாங்க. எங்கே வந்து நம்ம எவ்வளோ ஓல்டு ஃபோட்டோஸ் கட்டணுமா? ஓகே, எங்கே வந்து நம்ம எவ்வளோக்குள்ளே எக்ஸ்பென்சஸ் குறைக்க முடியுமோ குறைங்க. ஓகே, நம்ம சேமிச்சு வைங்க. இன்றைக்கெல்லாம் நான் நாளைக்கு உதவும் இல்லையா, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு உதவும். எப்போ பார்த்தாலும் கடத்திலே போகாதீங்க, எப்போ பார்த்தாலும் கடத்தில் போகாதீங்க. ரெண்டு மூணு விஷயம், இந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணேன். நாங்கள் ஊரில் வரேன், உடனே ரொமான்டிக் பாட்டு, மோசமான பாட்டு, பாட்டு இப்போ நல்ல பாட்டு தான், ஆனால் இங்கே நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த ஊரில் இந்த பாட்டை படிக்காங்க மக்கள், இந்த பாட்டை தான் கேட்பாங்க, சாயங்காலம் கேட்பாங்க, காலைல கேட்பாங்க. என்ன மோட்டிவேஷன் இல்லையா? ஏதோ ஒரு லவ் சாங்ஸ்ன்னு ஒரு ஓகே, ரொம்ப அசிங்கசிங்கமான பாட்டுலாம் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி என்ன மச்சான் வந்துட்டாங்க கதவு சாத்து அந்த மாதிரி, இந்த மாதிரிலாம் பாட்டு அதை போட்டு ஸ்பீக்கரில் போட்டு ஊர் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்டு என்ன ஆக போகுது சார்? இதுதான் மோட்டிவேஷனா? இப்படி தான் கேட்பீங்களா? நம்ம பிள்ளைகள் எப்படி வளர்க்கும், நம்ம அடுத்த பிள்ளைகள் எப்படி வளர்க்கும்? இதுங்க சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? எங்கேயாவது போய் இந்தியா வேலை பார்த்துட்டு காலம் ஃபுல்லாக எப்படி காணாததுக்கு, என் ஃப்ரெண்டு என் ஸ்கூலில் படித்த ஒரு ஃப்ரெண்டு ரோட்டில் பார்த்துட்டுனா நான் சும்மா போகிறேன் ஆய் அப்படின்னு, ஆ நல்லா இருக்கியா பா உனக்கு பெற வர அப்படின்னு, ஏ குவார்டருக்கு போய் சத்தா அப்படின்னு, ஐயோ ஐயோ சரி போ அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் நினச்சி ஒன்று குவார்டருக்கு படம் கொடுத்து தப்பாக போச்சு அப்படின்னு. எப்படி வந்து ஒரு லைஃப் ஒரு உள் வாழ்க்கை இந்த இந்த ஊரை ஊரு நிலை நம்ம எல்லா ஊரும் அப்படி தான் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். இந்த இதை வந்து நல்ல விஷயமா சிற்றிலங்கா சுட்டுப்படையினம் எஸ் இனி கண்ட்ரி கண்ட்ரி ட்ரைனிங் எஸ் வரமா சிறிலங்கா வரேன் கண்டிப்பாக வரேன். வாசனுக்கு நான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வரேன் கண்டிப்பாக சிறிலங்கா. நெக்ஸ்ட் பிளான் பண்ணலாம். சிறிலங்கா சிங்கப்பூர் எல்லாம் லைனில் இருக்குது, கண்டு பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து நாலேஜ் வந்து நல்ல பாசிட்டிவான விஷயம் பேசும், நல்ல நல்ல விஷயம் தான் பேசும். நான் வந்து எங்கள் பழைய ஃபோட்டோஸ் காட்டணும் இல்லையா, எங்கள் அம்மா ஃபோட்டோஸ் காட்டுறேன். ஓகே, எங்கள் அம்மா இது எப்போ உள்ள ஃபோட்டோஸ், 72 எடுத்த ஃபோட்டோஸ். எங்கள் அம்மா 72 இருக்காங்க. இது அது மாதிரி ஒரு ஃபோட்டோஸ், கல்யாண நாள் எஸ். அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட் ஃபோட்டோ
இது அப்போதே காட்டிட்டப்பா, திரும்பதே காட்டணும். எடிட்டிங்லாம் கட் பண்ணிடுங்க. என்னோட ஃபோட்டோஸ் ஏ இதுதான் பண்ணா தெரியுதா? This is me, this is my dad, mom, and this is my brother and sister. Shanti, இதான் சாந்தி ராணி. இந்தி கார புலவர்களா ஸ்டைலில் என் தங்கச்சி, என் செகண்ட் தம்பி, மூணாம் தம்பி வரல. திஸ் இஸ் மீ. ஓகே, அகெயின் மை டேட், இது என் மாப்பிள்ளை, இது என் கடைசி. ஓகே அனிஷா, ஃபோட்டோ கட்டியாச்சு. ஓகேம்மா, சரி பார்க்கலே, ரொம்ப சந்தோஷம். இங்கே வண்டு பூச்சி கீச்செல்லாம் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் டேக் கேர் அண்ட் குளிச்சிக்கிறோம். எல்லாத்தையும் நேரில் பார்க்குறேன். இந்த தமிழ்நாடு ட்ரிப்பு எல்லாத்துக்கும் வேறு லெவலில் எல்லோரையும் மீட் பண்ணது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்கு, ரெண்டு நாள் மட்டும் எனக்கு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இட்ஸ் ஃபார் அ டீம். வீட்டில் கூட யாரும் சொல்லலை அந்த மாதிரி கிளம்பி வேண்டாம். எங்கள் வீட்டில் எல்லாம் நீ எப்போ வந்த? ஸோ நம்மளோட நெட் மார்க்கெட்டிங் பிரயாணம், இந்த இது வந்து அவ்வளோ டீப்பாக என் மைண்டில் இருக்குது. என் சொந்த பந்தத்தை கூட மறந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது நான் வந்து சொல்லலை அப்படிங்கிற விஷயம். ரைட், ஸோ தேங்க்யூ ஆல், டேக் கேர் அண்ட் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன்.